சிறப்பு அந்தஸ்து அளிக்கக்கூடிய விவகாரத்தில் காஷ்மீர் சட்டப்பேரவையில் மூன்றாவது நாளாக அமளி ஏற்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் நடைபெற்று வரக்கூடிய அமளி தொடர்பான விவரங்களுடன் இரண்டு சிறப்பு செய்தியாளர் சுஜித்ரா. சுஜித்ரா, இந்த அமளிக்கான காரணம் என்ன? ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்குரிய சிறப்பு அந்தஸ்தை மீண்டும் வழங்குவதற்கான வலியுறுத்தி கோரிக்கையை முன்வைத்து பல்வேறு தீர்மானங்கள் மாநில கட்சிகள் சார்பாக சட்டப்பேரவையில் கொண்டுவரப்பட்டதை அடுத்து இன்று மூன்றாவது நாளாக மிக முக்கியமாக அவாமி இம்திஹாத் கட்சியின் சார்பாக அந்த மீண்டும் ஒரு தீர்மானமானது கொண்டுவரப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் தேசிய கான்பரன்ஸ் மற்றும் அது மட்டுமல்லாமல் பிடிபி கட்சிகள் சார்பாகவும் ஏற்கனவே இரண்டு தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்ட நிலையில் கடுமையான ஒரு மோதல் என்பது அவாமி இம்திஹாத் கட்சி மற்றும் பிடிபி மற்றும் பாஜக எம்எல்ஏக்களிடையே தொடர்ந்து மூன்றாவது நாளாக நீடித்து வருகிறது. நேற்று பாஜக எம்எல்ஏக்கள் அனைவருமே வெளியேற்றப்பட்ட நிலையில் இன்று தற்பொழுது பிடிபிக்கு எதிராக கோஷமிட்டு பதாகைகளை காட்டியதன் காரணமாக அவாமி மோர்ச்சா கட்சியினுடைய எம்எல்ஏ குர்ஷித் அகமது ஷேக் தற்பொழுது சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற்றப்பட்டதால் தற்பொழுது சலசலப்பு என்பது அங்கு நிலவி வருகிறது. மிக முக்கியமாக சட்டப்பேரவை, அதாவது குறிப்பாக காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டுவரப்பட்ட தீர்மானங்களில் பல்வேறு தீர்மானங்கள் அங்கீகரிக்கப்படாததை அடுத்து இந்த ஒரு எதிர்ப்பு என்பது பிடிபி பாஜக எம்எல்ஏக்கள் சார்பாக தொடர்ந்து மூன்றாவது முன்வைக்கப்பட்டு வருகிறது. மேலும் பாஜக இந்த சிறப்பு அந்தஸ்துக்கு தாங்கள் தீர்மானத்திற்கு தாங்கள் அனுமதிக்க போவதில்லை என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அதற்கு எதிராக பிடிபி புதிதாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அந்த கட்சியுடைய எம்எல்ஏக்களும் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய சட்டப்பேரவையினுடைய அந்த அவை நடவடிக்கைகள் மூன்றாவது நாளாக தொடர்ந்து முடங்கியுள்ளது. தகவலுக்கு நன்றி சுஜித்ரா.